வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி எட்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்துருக்குறாங்க இதற்கான கவிதை வரிகள் அகத்ததுவே தெய்வம் அதன் இயக்க மையம் ஆன்மாவெனும் உயிராம் புலன்கள் மூலம் அகம்படர்ந்து பல உருவங்கள் குணங்களாக அல்லலோரா அது மனமாம் இதை அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி அங்கே உண்மை தோன்றும் அகத்தாய்வு மனத்தையுமே தூய்மை அழித்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாமும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அறிவு நிலை உயர்வு படிகள் என்று சாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க பழக்கம் விளக்கம் முழுமை ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் தன்னுடைய தரத்தை உயர்த்தி கொண்டு வாழும்போது தான் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவும் அமைதியும் நமக்கு கிடைக்கும் அப்போ அதற்கு வேதாத்திரியத்தில் அறிவுக்கான ஒரு பயிற்சி சாமிஜி கொடுத்துருக்காங்க அது நம்முடைய மனதையும் வினைத்தூயையும் கொடுத்து நம்மை இறையொத்த தன்மைக்கு மாற்றி அமைத்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தெய்வீக பயிற்சி அப்போ அந்த பயிற்சி ஏன் அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இப்போ நம்ம தாய் தந்தை தொடர்ந்து முதல் மனிதன் அதே போல் ஐயறிவில் இருந்து நாலறிவு மூணறிவு ரெண்டறிவு ஓரறிவு தாவரம் அதுக்கு முன்பு பஞ்சபூதம் அப்போது இதனுடைய தொடர்ச்சியாக வந்த அவ்வளவு பதிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் நம்முடைய ஜெனட்டிக்கில் கருமையத்துல அம்மா அப்பா கொடுத்த அந்த சுக்கிலத்து வழியாக நாம பெற்றிருக்கிறோம் அப்போ அதன் மூலமாக ஒரு சஞ்சித பதிவு என்ற ஒரு பெரிய பதிவு இருக்குது பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து இருந்து நாம் அறியாமல் போட்ட பதிவு அப்போது முரண்பாடான இறைத்தன்மைக்கே இந்த மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதிக்கு புறம்பாக உள்ள அத்தனை பதிவுகளையும் நாம் நீக்கி கொள்வது தான் இந்த பிறவியினுடைய நோக்கம் அது நல்லா புரிந்து கொள்ளணும் இறைவன் ப்ளஸ் ஆணவம் கண்ணம் மாயி மனிதனாக இந்த பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறோம் பல்கோடி பிறவிகளில் வந்து அனைத்து பதிவுகளையும் சுமந்து கொண்டு நாம் பிறந்ததற்கு அப்புறம் உணர்வு தெரிஞ்ச நாளுக்கு அப்புறம் போட்ட பதிவு அத்தனையும் சுமந்து கொண்டு நம்முடைய ஜெனட்டிக்கில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பதிவுகளெல்லாம் நீங்கினா மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆகி நாம் இறைவனாக நாம் வாழ முடியும் அப்போ அதற்கு எண்ணற்ற மகான்கள் தொண்டு தொட்டு விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம சாமி மட்டும்தான் உங்களுக்கு ஒரு உணர்வு வந்ததுன்னா அது என்னமா ஆசையா சின்னமாக கவலையா என்பதை நீங்கள் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு வாட பழகுங்க அப்படி பழகும்போது இந்த தற்சோதனை செய்ய 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 நம்முடைய வினை தூய்மை பெறும் மனமும் தூய்மை பெறும் அப்போ நம்முடைய மன அலை சுழல்கிறது பார்த்திங்கன்னா இறையொத்த தன்மை இறைநிலையோடு இணைந்து இருப்பதற்கான அந்த டெல்டா வேவ் என்று சொல்லக்கூடிய ஒன்று மூணுலேயே இருக்கும் ஆனால் இந்த வினை பதிவுகளெல்லாம் சுமந்து கொண்டு நாம் வாழும்போது அப்படியே வாழும்போது உணர்ச்சி நிலையில் நம்முடைய மன அலை சுழல்கிறது பதினாலிருந்து நாற்பது வரை அந்த விரைவு விரைந்து மன அலைச்சூழல் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நிலையிலே இருக்கும் அப்போ அந்த நிலையில் விளையக்கூடியது தான் நமக்கு அந்த பத்து பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால்க பற்றி உயர்வுதால் மனப்பான்மை வஞ்சம் அச்சம் அவமானம் அதிகார போதை என்ற பத்து இதனால் விளையக்கூடியது தான் பொய் கொலை களவு சூது பாடலுக்கு தவறு அப்போது இந்த நிலையில் வாழக்கூடிய ஒரு மக மனிதனுக்கு மகிழ்ச்சி இருக்காது இனிமை இருக்காது நிறைவு இருக்காது அமைதி இருக்காது அப்போ நம்ம இந்த பதிவுகளை நீக்கி கொள்ளணும் அறிவுநிலை உயர்வு உயர்வு படிகள் சாமிஜி என்ன சொல்கிறாங்க என்னத்தை ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் ஆசை இல்லாமல் வாழ முடியாது ஆசையை சீரமைத்து வாழுங்க சினம் தவிர்த்து தான் வாழணுங்கிறாங்க ஆனால் கவலை என்பதை ஒழித்து வாழணும் அந்த ஒழித்து என்ற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க கடுமையான வார்த்தையை அது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கவலை ஒன்று மனிதன்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவனுடைய உடல் சக்தியும் சக்தியையும் தரத்தையும் பாதிப்புக்குள்ளாக்கி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதியை எந்த சூழ்நிலையிலையும் இல்லாத பண்ணிடும் அப்போது நாம் உணர்ந்து வாழக்கூடியது என்ன பழக்க வழி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இந்த வேதாத்திரியத்தில் கொடுக்கக்கூடிய எண்ணமாறல் ஆசிசீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற பயிற்சியை கற்றுக்கொண்டு நாம் அதை தொடர்ந்து கடைபிடித்து வரும்போது நமக்கு இந்த மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி எப்போதுமே இருக்கும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க